எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் வாக்கவே இந்தி சிச்சுவேஷன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லா இடத்துலயுமே உங்களோட திறமையை வெளிப்படுத்தி நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ற அவசியம் இங்க கிடையாது. எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே சொல்லி அது மூலியமா மக்கள் கிட்ட ரெகனேஷன் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற அவசியம் உங்களுக்கு கிடையாது. எல்லா இடத்துலயுமே உங்களோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி அது மூலியமா வந்து மக்களுடைய வேலிடேஷனை நீங்க எதிர்பார்க்கணும்னு சொல்லப்படுற அவசியம் இல்லாததுனால சிக்மா மேல்ஸ் மாதிரி இருக்கிற ஹை வாலிமெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. சில இடங்கள்ல வந்து வாக்கவே பண்ணி வந்துருவாங்க. இந்த வாக்கவே பண்ணி வர்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், ஒரு இடத்துல வந்து விலகி வர்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கொஞ்சம் வெளியிலேருந்து பார்த்தா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, என்னப்பா கொஞ்சம் போராடி நம்ம யாரும் ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாலுமே கூட இது ஒரு தந்திரம், இது ஒரு ட்ரிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரிக்கை அவங்க எதனால ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த சொசைட்டியில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து ரெசிலியண்ட்டாக இருக்கிற ஆணாக இருக்கலாம், ரெசிலியண்ட்டாக இருக்கிற பெண்ணாக இருக்கலாம், இவங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆவாங்க, இவங்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆவாங்க, இவ்வளோ பெரிய போராட்ட குணம் இருக்குது, இவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்காங்க, இவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு சொல்லப்படுற ஆசை வந்து யாரெல்லாம் ரொம்ப ரெசிலியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ இவங்களை பார்த்து தோண்டிட்டு இருக்கும். அதே சமயத்தில் யாராவது வாக்கவே பண்ணி வராங்க, விலகி வந்துட்டு இருக்காங்க, இல்லை எந்த இடத்துலையுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களை பார்க்குற உலகம் எப்படி இருக்கும், என்ன யோசிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க பயப்படுறாங்க போல இருக்கு, இவங்களுக்கு எதுவுமே தெரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை யோசிக்கும். ஆனால் உலகத்தோட பார்வை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வெளிப்புறமாக தான் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். பேக் எண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்கிட்டேயுமே வந்து இன்டர்னலாக அவங்களுக்கு என்ன விஷயம் தோணுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்த விட்டு வாக்கவே பண்ணி வராங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதில் ஆயிரம் அர்த்தம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஜாபாக இருக்கலாம், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட லிமிட் கிராஸ் ஆகும்போது அந்த இடத்துல வாக்கவே பண்ணி வர்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நெகட்டிவிட்டியை பார்த்து பயந்து ஓடுறது மட்டும் கிடையாது, நெகட்டிவிட்டியை பார்த்து பயந்து ஓடுறதுக்கான அந்த மீனிங்கே கிடையாது. அதை தாண்டி செல்ஃப் ரிசர்வேஷனாக இருக்கலாம், செல்ஃப் க்ரோத்தாக இருக்கலாம், இதை காப்பாற்றிக்க கூட ஒருத்தர் வந்து விலகி வரலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால சிக்மா மேஸ் மாதிரி இருக்கிற ஆண்கள் வந்து சில சிச்சுவேஷன்ஸில் வந்து விலகி வந்துருவாங்க, வாக்கவே பண்ணி வந்துருவாங்க, ப்ரூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் சஜஷன்ஸ்க்கும் உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன், சிக்மா மேஸ் வந்து எங்கே விலகி வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ரெஸ்பெக்ட் வந்து டிமினிஷ் ஆகிட்டே வரும்போது, அவங்களுடைய மரியாதை குறையும் போது, இல்லை அவங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே வந்து கிடைக்காத போது அந்த இடத்த விட்டு வாக்கவே பண்ணி வந்துருவாங்களே தவிர்த்து அவங்களோட மரியாதையை உருவாக்கிக்கிறதுக்காக போராட மாட்டாங்க. ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து ஒரு பர்சன் ரெண்டு பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து டீமாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த மியூச்சுவலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான். ஒரு பர்சன் மேலே இன்னொரு பர்சன் வச்சிருக்க ரெஸ்பெக்ட், அவங்களுடைய பவுண்ட்ரிக்கு அவங்களுடைய லிமிட்டுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு மூலதனமாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். சப்போஸ் அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த உறவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த இடத்துல வந்து சிக்மா மேட்ஸ் மாதிரி இருக்கிற ஆண்கள் வந்து விலகி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பொதுவாகவே இனிஷியலாக நம்ம எந்த ஒரு பர்சன்கிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கும் போதுமே கூட சரி, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் க்ளோஸாக மாறும் போது ஆப்போசிட்ல இருக்கிற பீப்புள் எடுக்கிற அட்வான்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து கொஞ்சம் கேலி செய்கிற மாதிரி ஸ்டாப் பண்ண வைக்கிறதா இருக்கலாம், இல்லை நம்ம சில கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்கோம், இதை எப்படி பண்ணலாம், இது இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எதுக்குமே வேல்யூ கொடுக்காம, எதுக்குமே மரியாதை கொடுக்காம, கொஞ்சம் இன்ப்ராப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பர்சனல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உடையது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் டிஸ்கரேஜ் ஆக்கப்படுவாங்க. இந்த ஒரு ரீசன்னால வந்து இந்த இடத்துல சிக்மா மேல்ஸ் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து அவங்க நம்மளை இதை பண்ணுறாங்க நம்ம திருப்பி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது அது அவங்களுடைய வேல்யூவுமே குறைச்சி விட்டுடும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால கொஞ்சம் வாக்கவே பண்ணி வந்துருவாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களாக இருக்கலாம், சிச்சுவேஷனாக இருக்கலாம், நம்மளுடைய ஜாபாக இருக்கலாம், எல்லாமே நம்மளுடைய ரெஸ்பெக்டை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கணுமே தவிர்த்து நம்மளோட ரெஸ்பெக்டோட விளையாடுறதுக்கு இருக்கக்கூடாது. அந்த ஒரு ரீசனால சிக்மா மேட்ச் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து இந்த இடத்துல போராட தேவையில்லை, நம்ம விலைக்கு வர்றது மூலியமாக தான் நம்மளோட மரியாதையை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால விலைக்கு வந்துருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ரீசன், ரெண்டாவது சிச்சுவேஷன் எந்த இடத்துல வந்து விலைக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு இடத்துல சிக்மா மேட்ச் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் கிராண்டட்னு எடுக்கப்படுகிறார்களோ அங்கே வந்து அவங்க விலைக்கு வந்துருவாங்க, சண்டை போட மாட்டாங்க. நான் சொல்றது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க, 100% கமிட்மெண்டோட பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஜாப்ல வந்து நீங்க பண்ணி முடிச்ச அப்புறமா ப்ராப்பரான ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கல, இல்ல நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, நீங்க மட்டும் ஒரு சைடுல இருந்து உங்களோட லவ் காமிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு சைடுல இருந்து
உங்களுடைய ஆத்மார்த்தமான எல்லா விஷயங்களையுமே வந்து அதை அந்த லவ்வை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆப்போசிட்ல எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரியான ஒரு பர்சனாக எடுத்துக்கப்படுவீங்க. இந்த இடத்துல வந்து சிக்மா மென்ஸ் மாதிரி காண்கள் வந்து சண்டையோ இல்லை கோபமோ இல்லை போராட்ட குணமோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்காம வாக்கவே பண்ணி வரதான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொருட்களை யூஸ் பண்ணும், மனிதர்களை காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு இருக்கிற நிறைய பேர் வந்து மனிதர்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பொருட்களை காதலிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளோட சுற்றி நம்ம நெருக்கமாக யாரை வச்சுட்டு இருக்கோமோ அவங்க கூட நம்மளை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுற உண்மையை தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால அதை ஆப்போசிட் பர்சனுக்கு புரிய வச்சு தான் நம்மளுடைய மதிப்பை வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் சிக்மா மேட்ச் மாதிரி இருக்கிற ஆண்கள்கிட்ட இல்லாததுனால இந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு நேரும் போது அவங்க கிராண்டடாக எடுத்துக்கப்படும் போது அங்கிருந்தும் வாக்கவே பண்ணி தான் வருவாங்களே தவிர்த்து அவங்களுடைய அந்த விஷயத்தை வந்து அவங்களுடைய திறமையாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய அன்பாக இருக்கலாம் அதை ப்ரூவ் பண்ண நினைக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா மேல்ஸ் வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம் ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கலாம் இந்த விஷயம் பாதிக்கப்படும் போது நிச்சயமாக விலகி வருவாங்க. அந்த இடத்த வந்து அங்கே ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் தான், அதை காப்பாற்றிக்கிறதுக்காக விலகி தான் வருவாங்க தவிர்த்து போராட மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு அசெட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கலாம் மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா பொதுவாக நம்ம எல்லாருமே எதை தேடி போவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை தேடி போவோம். அந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக பணத்தை தேடி போவோம். சப்போஸ் பணமோ சந்தோஷமோ நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்த் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்கல் ஹெல்த்தாக மென்டல் ஹெல்த்தாக இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பணமும் சந்தோஷமும் நம்மளுக்கு வந்து திருப்தியை தராது அப்படின்னு சொல்லப்படுறதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த ஒரு ரீசனால் சிக்மா மேல் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து எந்த ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம் சிச்சுவேஷனாக இருக்கலாம் எந்த ஒரு பீப்புளாக இருக்கலாம் எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே கூட சரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவோ ஆன்சைட்டியாவோ பதட்டமாவோ ரொம்ப யோசிக்க முடியாத நிலமையில் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து வாக்கவே பண்ணி தான் வர பார்ப்பாங்களே தவிர்த்து அதை வந்து போராட மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஆன்சைட்டியாக இருக்கலாம் இல்லை யாராவது ஒரு பர்சன் நம்மளை வந்து ரொம்ப கோவப்படுத்தி இரிட்டேட் பண்ணுறதா இருக்கலாம் இதெல்லாம் எதுக்கான ஒரு சிம்பிளாக இருக்கும் எதுக்கான ஒரு ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கான ஹானர் கிடையாது நம்மளுக்கான ரெட் ஃப்ளாகாக தான் அது எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். ஹானர்னு நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை ஒருத்தர் அவமானப்படுத்துறா திருப்பி நம்மளை அவமானப்படுத்தணும் திருப்பி அவங்கள பழிவாங்கணும் சொல்லப்படுற விஷயம் வந்து அகைன் நம்மளுடைய ஹெல்த்தை தான் ஸ்பாயில் பண்ண போது இது நம்மளுக்கு ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை வந்து சிக்மா மேட்ச் மாதிரி காண்கள் தெளி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால தேவையில்லாத விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக எங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் நாங்கள் இழக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாக்கவே பண்ணி தான் வருவாங்களே தவிர்த்து ஓவராக சண்டை போட மாட்டாங்க. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா மேட்ச் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து எந்த இடத்துல அவங்களால வளர முடியலையோ எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு லேர்னிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இல்லையோ அங்கேருந்து வாக்கவே பண்ணி வந்துடுவாங்க. ஏன்னா வந்து ஒரு மீன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து தொட்டிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த தொட்டியார் தான் தன்னால் வளர முடியும் அப்படின்னு சொல்லப்படுற இடம் அந்த மீனோட மனசில் ஆழமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த மீனை கடலில் கொண்டு போய் விட்டால் தான் தெரியும் அது எவ்வளோ பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஏன்னா அந்த தாட் அந்த மீனுக்கு வந்துடும் நம்ம கடலில் இருக்கும் நம்ம பெருசாக வளர முடியும் அப்படின்னு சொல்லப்படுற தாட். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நம்ம வளர முடியும் நமக்கு வந்து இங்கே நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃபியூச்சர் நம்மளுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல மட்டும்தான் ஒரு பர்சனால் ஷைன் பண்ண முடியும். சப்போஸ் அவங்களுக்கு லேர்னிங்கோ இல்லை வந்து வளர்ச்சியோ இல்லாத ஒரு இடமா இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே இருந்துருவோம் நம்ம இங்கேருந்து இருக்கா வெளியே போகணும் அகைன் வந்து ஒரு ஒர்க் பிளேஸாக இருக்கலாம் இல்லை வந்து யாரோ ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இந்த பர்சனோட ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நம்மளுக்கு வேறு பர்சன் ரிலேஷன்ஷிப் கிடைக்க மாட்டாங்களோ நம்ம தனிமையாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அவங்களுடைய அந்த வேல்யூவே தெரியாமல் எந்த இடத்துல தங்களை வச்சுக்கணும்னு சொல்லப்படுற விஷயம் தெரியாததுனால ஆப்பர்ச்சுனிட்டியுமே க்ரோத்துமே இல்லாத இடத்தோட சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய உண்மையான வளர்ச்சியை தடைப்பட்டு விட்டுடும். இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டதுனால எந்த ஒரு இடத்துல வளர்ச்சி இல்லையோ அது வேலைகளாக இருக்கலாம் இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அந்த இடத்துல சிக்மா மேட்ச் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து வளர்ச்சியை எதிர்பார்த்து போராட மாட்டாங்க வாக்கவே பண்ணி அவங்களுக்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கிப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன் வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா மேட்ச் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து அவங்களுடைய வேல்யூவை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலுமே எந்த ஒரு இடத்துல அந்த வேல்யூ காம்ப்ரமைஸ் ஆக்கப்படுமோன்ற பயம் வந்தாலுமே அங்கேருந்து விலகி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம வந்து யாரோ ஒரு பர்சனால் வழி நடத்தப்படுறோம் ஏதோ ஒரு விஷயத்தால் வந்து ரூட் பண்ணப்படுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பர்சனும் அந்த விஷயமும் நம்மளுடைய வேல்யூவை பாதிக்காமல் இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை சிக்மா மேட்ச் மாதிரி இருக்க ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வேல்யூனா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா
நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கொள்கைகளை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். நம்ம கொள்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் பண்ண மாட்டேன், அதில் முதல் விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என்னுடைய ஆனஸ்டிக்கு மீறி நான் அந்த விஷயத்த பண்ண மாட்டேன், இவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு தான் போவோம், இதை தாண்டினா நான் அந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே பர்சனலாக எடுத்துக்கலாம், ப்ரொஃபஷனல் எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஹேபிட்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வேல்யூவாக வச்சுருப்போம். அதை வந்து மீற மாதிரி, அதை வந்து தப்பாக கைட் பண்ணுற மாதிரி இங்கே எந்த ஒரு இடத்துல நடந்தாலுமே, ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லை பர்சனல் பெனிஃபிட்காக நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பீப்புளாக இருக்கலாம், வழி நடத்துனாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து சிக்மா மேல்ஸ் வந்து வாக்கவே பண்ணி வந்துருவாங்க. அவங்களுடைய வேல்யூஸை நான் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லப்படுற அந்த வேல்யூவை யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திங்கிங் தான் நம்மளோட லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய கொள்கைகள், நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோமோ அதுதான். ஓகேங்களா, சப்போஸ் நம்ம எந்த விஷயத்தை செய்யறோமோ அதே மாத்தினோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபே வந்து டவுனில் போகுது அப்படின்றதான் அர்த்தம். ஏன்னா நம்மளோட வேல்யூ, உங்களோட மதிப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்கள் செய்கிற செயல்களில் தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ உங்கள் மனசாட்சிக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நீங்கள் யாராவது செய்ய வைக்கிறாங்களா, அங்கேருந்து வாக்கவே பண்ணி வர்றது தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லப்படுற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால சிக்மா மேல்ஸ் மாதிரி ஆண்கள் வந்து வாக்கவே பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ எண்டாவது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து வாக்கவே அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு பயந்து ஓடி வர்றதா இருந்துட்டு இருக்கு. நம்மளால கையால ஆகாத தளத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே எத்தனை பேர் எத்தனை விஷயம் சொன்னாலுமே கூட சரி, நாம நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்மளை வந்து மென்டலாகவும் இருக்கலாம், பிசிக்கலாகவும் இருக்கலாம், நம்மளுடைய எமோஷனல் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது, பாதுகாத்து வச்சுக்கிறதுன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் சிக்மா மேல்ஸ் மாதிரி ஆண்கள் வந்து சில சுச்சுவேஷன் வந்து வாக்கவே பண்ணுறது தான் பெஸ்ட்டான சொல்யூஷன் நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்ம இழக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெருசாக எதுவுமே இழக்கிறோம்னு அர்த்தம், பணத்தை நிச்சயமாக நம்மளால் சம்பாதிச்சிக்க முடியும். நம்மளுடைய உடல் நலத்தை இழக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டோம்னு அர்த்தம், அதையும் வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறது கஷ்டம். ஆனால் நம்ம எப்போ நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நம்மளுடைய கேரக்டரையும் நம்மளுடைய வேல்யூவும் இழக்கிறோமோ அங்கே தான் நம்ம லைஃபே இழந்துடுறோம். ஸோ இந்த மூணு விஷயத்தை யாருக்காகவும் இழக்கக்கூடாது. அதனால தான் வந்து நாய்களோட ஓட்டப்பந்தயத்தில் வந்து சிறுத்தை என்னைக்குமே கலந்துக்காது. நாய்களோட ஓட்டப்பந்தயத்தில் நாய்கள் தான் ஓடுமே தவிர சிறுத்தை ஓட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால எங்களால் எல்லா ஓட்டப்பந்தயத்துலையுமே கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கே நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம், அங்கே நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்படுறோம். இந்த தாட் வந்து இந்த மாதிரி ஹை வால்யூம் என்ன இருக்கிற சிக்மா மேல்ஸுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.